ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த லாக்டவுன் பீரியடில் உங்களை எல்லாரையும் வீட்டில் போட்டு அடைச்சி அதுவும் ஆன்லைன் கிளாஸ் சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணுற டைமுக்குள்ளே வந்துட்டோம். இந்த நாங்கள் உங்களுக்கு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ப்ரோக்ராமோட நேம் என்ன தெரியுமா? கேண்டி ஸ்பாட். கேண்டினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? பார்க்கலாமா? கேண்டினா சாக்லேட்ஸ். நம்ம எல்லாருக்குமே சாக்லேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அது நம்ம சாக்லேட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய விரும்பி சாப்பிடுவோம். நம்மளோட பேரண்ட்ஸ் அடிக்கடி சொல்லுவாங்க, டேய் சாக்லேட் சாப்பிடாதரா, பல்லெல்லாம் சொத்தே ஆகிடும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு தெரியாமல் நிறைய சாக்லேட்ஸ் சாப்பிடுவோம். சாக்லேட் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அது இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அது இல்லாமல் நம்மளே மறந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சாக்லேட்டோட டேஸ்ட்டில் அவ்வளோ தூரம் நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். அதே போல் தான் உங்களுக்கு இந்த கேண்டி ஸ்பாட்டுன்ற ப்ரோக்ராம் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுக்காக அண்ணா அக்கா எல்லோரும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்காக கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த கேண்டி ஸ்பாட்டை நீங்கள் மறந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. நம்ம எல்லோரும் இந்த ப்ரோக்ராம்குள்ளே கடந்து போகலாமா? ஓகே குட்டீஸ், நம்ம ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்காக நம்ம திலக்கதானே விமலா ஆண்டி உங்களுக்காக வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் அப்படியாக கண்களை மூடி ப்ரேயர் பண்ணலாம். இந்த கேண்டி ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த வேளையிலும் நாம் இருக்கிற இடங்களில் நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி செபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான கர்த்தாவே, சிறுவல் நிகழ்ச்சியான இந்த கேண்டி ஸ்பாட் ப்ரோக்ராமை நீங்கள் ஆஸ்வதிக்க முடியாது செபிக்கிறமையா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அன்று நீர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதுக்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள் என்று சொல்லி அப்பா சிறு பிள்ளைகளை அப்படியாய் அரவணைத்து அவர்கள் தலைமீது கை வைத்து ஆசுவத்த தேவன் நீரா இருக்கிறீரையா. இந்த வெளியில் கூட கர்த்தாவே அப்படியாய் இந்த ப்ரோக்ராமில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அரவணைத்து ஆஸ்வதிக்க முடியா செபிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் அமர்கிற நேரம் இனிமையான நேரமாக இருக்கிறபடியால் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் விசேஷித்த சந்தோஷத்தினால் நீங்கள் இடைகட்டும்படியாய், விசேஷித்த ஆஸ்வாதத்தை நீங்கள் தந்தரலும்படியாய் செபிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக பிள்ளைகள் கிட்டி நெருங்கி வருகிற நல்ல அனுபவத்தை நீங்கள் தந்தரலும்படியாய் செபிக்கிறோம். அப்படியா இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஆஸ்வதிங்க, நீங்கள் ஆஸ்வதிங்க, நீங்கள் ஆஸ்வதிங்க. இயேசுன் மூலம் செபங்களும் சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். குட்டீஸ், நம்ம இப்போ கேண்டி ஸ்பாட்டோட ஃபஸ்ட்டு செஷனாக நம்ம ஒரு சாங் கற்றுக்க போகிறோம், நியூ சாங். இந்த சாங் யாரை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம பைபிளில் வர சகையு அங்கிளை பற்றி. சகை அங்கிள் பற்றி உங்களை எல்லாருக்குமே தெரியல. சகை அங்கிள் வந்து வரி வசூலிக்கிறவங்க, அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருந்தாங்க. அந்த அங்கிளுக்கு ஒரு ஆசை, அவங்க ஏசப்பா பற்றி கேள்விப்படுறாங்க. ஏசப்பா நிறைய அற்புதங்கள், நிறைய அதிசயங்கள் இப்படிலாம் செய்கிறதை கேள்விப்பட்ட உடனே நான் எப்படியாவது ஏசப்பாவை பார்க்கணும் சொல்லிட்டு அந்த அங்கிள் மனசில் ரொம்ப ஆசை. ஆனால் அந்த அங்கிளுக்கு ஒரு குறை இருந்தது. என்ன குறை தெரியுமா? அவங்க ரொம்ப ரொம்ப குள்ளமாக இருந்தாங்க. ஸோ ஏசப்பா போகிற இடெல்லாம் எப்போவுமே ஏசப்பா சுற்றி ஒரு பெரிய கும்பலே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏசப்பா எரிகோக்கு வந்துட்டு இருந்தாங்க. சகி அங்கிள் கேள்விப்படுறாங்க, ஏசப்பா நம்ம ஊருக்கு வராங்க அப்படி சொல்லி கேள்விப்பட்டோன்னு என்ன பண்ணுறாங்க, நம்ம எப்படியாவது ஏசப்பா பார்க்கணும் அப்படின்ற ஒரு ரொம்ப ஆசையில் என்ன பண்ணுறாங்க, குடு குடு குடுன்னு ஓடி வராங்க. ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடியே சகி அங்கிள் ஓடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறாங்க, ஒரு பெரிய காட்டத்தை மரம் இருக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. குடு குடு குடுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காட்டத்தை மரத்து மேலே ஏறுறாங்க. அவங்களுக்கு என்ன யோசனைனா மேலே ஏறி போனால் யாரை பார்த்துடலாம், ஏசப்பா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் என்ன பண்ணுறாங்க, வேகமாக மேலே ஏறி போய் உட்கார்றாங்க. ஏசப்பா அந்த வழியாக வந்துட்டே இருக்காங்க. ஏசப்பாவை சுற்றி சீஷர்கள் சுற்றி நிறைய ஜனங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. கிட்ட வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏசப்பா அந்த காட்டத்தி மரத்துக்கிட்ட நின்றுட்டு மேலே அண்ணாந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே சகைய அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏசப்பா நம்மளை பார்க்குறாங்களே அப்படி சொல்லிட்டு. உடனே ஏசப்பா சொன்னாங்க, சகைவே நீ சீக்கிரம் கீழே இறங்கி வா அப்படின்னு சொன்னாங்க. சகை அங்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மேலே ஏறியிருக்காங்க, எவ்வளோ டயர்டாக இருந்திருக்கோம். ஆனால் ஏசப்பா சொன்ன உடனே வேக வேகமாக கீழே இறங்கி வந்தாங்க. வந்து அவங்கள ஏசப்பா பார்த்து சொன்னாங்க,
இன்னைக்கு நான் ஓ வீட்டில் தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சகையோட வீட்டுக்கு போய் ஏசப்பா தங்கினாங்க. அந்த நாளிலே சகையோட வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு ஏசப்பா கூட உன்னுடைய சின்ன இருதயமாக அந்த வீட்டில் வந்து ஏசப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க. நீ ஏசப்பாவை உன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுட்டினா போதும், ஏசப்பா வந்து உன்னுடைய இதயத்தில் வாசம் பண்ணி உனக்கு ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் ஏசப்பா நிறைவாய் தந்திடுவாங்க. ஸோ இந்த சாங்கோட ஆக்ஷனையும் இந்த சாங்கை நம்ம இப்போ எல்லோரும் சேர்ந்து கேட்கலாமா? ரெடியா? ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து கேட்கலாம், ரெண்டாவது நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த சாங்குக்கு என்ன பண்ண போகிறோம், ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஓகேயா? ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இந்த லாக்டவுனில் நீங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? ஸோ இப்போ வந்து உங்களுக்காக ஜாலியாக ஒரு டான்ஸும் ஒரு புதிய சாங்கும் உங்களுக்காக இந்த கேண்டி ஸ்பாட்டில் நாங்கள் கற்றுத்தர வந்திருக்கிறோம். உங்களுக்காக இந்த ரெண்டு அக்கா நம்ம மத்தியில் இருக்கிறவங்க டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ நாங்கள் பாட்டு பாட போகிறோம், நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஃபஸ்ட் அதை பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து நீங்களும் எங்களோடு சேர்ந்து டான்ஸ் ஆடணும். ஓகேயா? ரெடியா? எத்தனை பேருக்கு பிடிக்கும் பாட்டெல்லாம், டான்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குமா? ஓகேயா? சரி போலாம். நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே கை தட்டலாமா? குடு குடு இஞ்சு மரத்தில் ஏறினா அங்கிள் சகையு ஆயக்காரே, குடு குடு என்று மரத்தில் ஏறினான் அங்கிள் சகையு ஆயக்காரன். ஒரு சின்ன ஒரு சின்ன யார் இந்த ஏசுன்னு பாட்டிடவே, யார் இந்த ஏசு பாட்டிடவே, குடு குடு என்று மரத்தில் ஏறினான் கிளாப் பண்ணலாமா நம்ம எல்லாம் சேர்ந்து? சொன்னாரே அங்கிள் சகையு இறங்கினாரே, கம்டவுன் என்று இயேசு சொன்னாரே அங்கிள் சகையு இறங்கினாரே. இயேசுவை வீட்டிலே ஏற்று கொண்டார், இயேசுவை வீட்டிலே ஏற்று கொண்டார், பெரிய சந்தோஷத்தை பெற்று கொண்டார், பெரிய சந்தோஷத்தை பெற்று கொண்டான். குடு குடு என்று மரத்தில் ஏறினான் அங்கு சகையுவாய காரன். பார்க்க உனக்கு ஆசையா, அவருக்கும் ரொம்ப ஆசை, இயேசுவை பார்க்க உனக்கு ஆசையா, அவருக்கும் ரொம்ப ஆசை. லத்த பாட்டில ஒரு சின்ன இடம், லத்த பாட்டில ஒரு சின்ன இடம், இயேசு வந்து தங்கிடுவா, சந்தோஷம் உனக்கு தந்திடுவா. குடு குடு என்று மரத்தில் ஏறினா அங்கு சகையுவாயக்காரே, குடு குடு என்று மரத்தில் ஏறினா அங்கு சகையுவாயக்காரே. கிளாப் பண்ணலாமா நல்லா? ஓகே குட்டீஸ், அப்படியே எல்லாரும் எந்திரிச்சு நிக்கலாமா?
இப்போ அண்ணா அக்காலாம் உங்களுக்காக டான்ஸ் ஆடுவாங்க நீங்களும் எங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும் ரைட்டா கிளாப் பண்ணலாமா எல்லாரும் குடுகுடு என்று குடுகுடு என்று மறுத்துலேறினான் அங்கிள் சகையூ ஆயக்காரன் இப்போ எங்க கூட சேர்ந்து பாடுங்க குடுகுடு என்று மறுத்துலேறினான் சகையு ஆயக்காரன் ஒரு சின்ன ஆசை ஒரு சின்ன ஆசை யாருந்த ஈசுனு பாட்டிடுவே யாருந்த ஈசுனு குடுகுடு என்று மரத்திலேறினா அங்கு சகையு ஆயக்காரன் ஃபர்ஸ்ட் ஆன்சர் கம் டவுன் என்று இயேசு சொன்னாரே அங்கிள் சகை இறங்கினாரே இயேசுவை வீட்டிலே ஏற்றுக்கொண்டான் பெரிய சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான் எல்லாம் சேர்ந்து பாடலாமா கம் டவுன் என்று இயேசு சொன்னாரே அங்கிள் சகையு இறங்கினாரே இப்போ நீங்க மட்டும் பாடுறீங்களா அங்கிள் சகையு இயேசுவை வீட்டிலே ஏற்றுக்கொண்டான் பெரிய பெரிய சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான் பெரிய சந்தோஷத்தை குடுகுடு என்று மரத்தில் ஏறினான் அங்கிள் சகையு ஆயக்காரன் அடே கிளாப் பண்ணலாமா எல்லாரும் நெக்ஸ்ட் ஆன்சர் இயேசுவை பார்க்க உனக்கு ஆசையா உனக்கு எப்படி ஆசை இருக்குதோ அதே போல இயேசப்பாக்கு உன்னை பார்க்க ரொம்ப ஆசை நம்ம என்ன செய்யணும்னா இயேசப்பாவை நம்மளோட சின்ன இதயத்துல வாங்கன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளும் போது ஏசப்பா வந்து நம்ம கூட இருப்பாங்க இயேசுவை பார்க்க உனக்கு ஆசையா அவருக்கும் ரொம்ப ஆசை இப்ப நீங்க மட்டும் பாடுறீங்களா சத்தமா அவருக்கும் லட்டப்பாட்டுல ஒரு சின்ன இடம் வா சூப்பரா பாடுறீங்களே சந்தோஷம் உனக்கு தந்திடுவார் குடுகுடு என்று மரத்தில் ஏறினார் அங்கு சகையு ஆயக்காரே என்று மரத்தில் ஏறினார் அங்கு சகையு ஆயக்காரே நல்லா கிளாப் பண்ணலாமா சூப்பர் ஆக்ஷன் பண்ணீங்க எல்லாருமே வெரி குட் ஓகே குட்டீஸ் நீங்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக ஆக்ஷன் பண்ணீங்க எங்களோடு சேர்ந்து ரொம்ப சூப்பராக பாடினீங்க இப்போது நெக்ஸ்ட் செஷன் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்காக வினோதனா இப்போது ஒரு சின்ன கதை சொல்ல போகிறாங்க நீங்கள் எல்லோரும் கதை கேட்க ரெடியா ஹலோ குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா அன் கேண்டி ஸ்பாட் ப்ரோக்ராமில் வந்திருக்கிற உங்களுக்கு அண்ணா ஒரு கதை சொல்ல போகிறேன் கேளுங்க ஒரு காட்டில் மூணு மரம் இருந்துச்சான் அந்த மூணு மரமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்களாம் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா ஒரு மரம் சொல்லித்தான் என்னை வெட்டிட்டாங்கன்னா என்னை வந்து ஒரு பெரிய பெட்டி மாதிரி அடிக்கணும் அதில் வந்து விலை உயர்ந்த தங்கம் வெள்ளி அதுமாரி விலை உயர்ந்த பொருட்களை என் பெட்டியில் வைக்கணும் எனக்குள்ளே வைக்கணும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டான் இன்னொரு மரம் சொல்லித்தான் ஏன்னா என்னை வந்து பெரிய படகு மாதிரி செய்யணும் அந்த படகுல வந்து பெரிய பெரிய ராஜாக்கள் ராணிகள் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்னுடைய படகுல வந்து பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தான் மூணாவது மரம் சொல்லித்தான் நான் வந்து பெரிய உயரமாக வளரணும் உயரமாக வளர்ந்து நான் வந்து எல்லாரையும் விட உயரத்தில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுச்சான் அதே மாதிரி மரம் வெட்டுறவங்க வந்தாங்களாம் மரம் வெட்டுறவங்க வந்து மூணு மரத்தையும் வெட்டிட்டாங்க மூணு மரத்தையும் வெட்டிட்டோன்னு ஒரு மரத்தை என்ன பண்ணாங்க அதே போல் பெட்டி மாதிரி செஞ்சாங்களாம் ஆனால் என்ன பண்ணாங்களாம்
ஒரு மாட்டு தொழுவத்திலே வெச்சிட்டாங்கலாம் இரண்டாவது மரத்தை வெட்டினாங்கலாம் இரண்டாவது மரத்தை வெட்டி என்ன பண்ணிட்டாங்க படகு மாதிரி சின்ன படகு மாதிரி செஞ்சாங்கலாம் அதுவும் சரி ஆசை சரி என்னுடைய ஆசை நிறைவேறிச்சு அப்படி நினைச்சிட்டான் மூணாவது மரத்தை வந்து வெட்டி என்ன பண்ணிட்டாங்க சிலுவை மாதிரி செஞ்சிட்டாங்கலாம் அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் மரம் என்ன பண்ணது ஃபர்ஸ்ட் மரத்தை வெட்டினவங்க என்ன பண்ணினாங்க அதுல வந்து ஒரு ரெண்டு ரவுண்ட் அப்பா அம்மா ரெண்டு பேர் ஒருத்தங்க அப்பா அம்மா வந்து பிரெக்னண்டா இருக்காங்க கர்ப்பமா இருக்காங்க அவங்க வந்தாங்களாம் அவங்க வந்து இடம் வேற எங்கயுமே இல்ல வேற ஹாஸ்பிடல் எதுமே இல்லாதனால மாட்டு தொழுவத்துல அவங்க வந்து என்ன பண்ணாங்க மாட்டு தொழுவத்துல வேற எங்கயும் இடம் கிடைக்காம மாட்டு தொழுவத்துல வந்தாங்க அவங்க தான் யாரு நம்ம இயேசப்பா இயேசப்பா வந்து அங்க தான் பிறந்தார் அப்போ இயேசப்பா பிறக்கும் பொழுது எங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் மரம் ஆசைப்பட்டதுல அந்த மரம் அந்த அந்த பெட்டிக்குள்ள இயேசப்பாவை வச்சாங்களாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து வேற மாதிரி நினைச்சோம் பெரிய பெரிய வெள்ளி தங்கம் வைக்கிற மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் ஆனா நம்மள இயேசப்பா நம்மளுக்கு நமக்குள்ள இயேசப்பா இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டாங்க நம்மளை வச்சிட்டாங்க படைச்சிட்டாங்க அப்படின்ட்டு அது நினைச்சுக்கிட்டான் ரெண்டாவது மரம் என்ன பண்ணிச்சான் படகுல ஒரு வாட்டி என்ன பண்ணிச்சா படகுல போயிட்டே இருக்கும்போது பெரிய சூறாவளி காற்று ஒன்று வந்துதான் அப்போ வந்து என்ன ஆச்சான் அப்போ வந்து சூறாவளி காற்று வரும்போது படகு கவிழ்ற நிலைமை வந்துடுதான் அப்போ வந்து என்ன பண்ணாங்களாம் இயேசப்பா வந்து அப்போ என்ன பண்ணாராம் அமைதலாயிரு அப்படின்னாராம் இதுலேருந்து என்ன அந்த ரெண்டாவது படகுல என்ன சொன்னார்னா அவர் சொல்ல ஆகும் கட்டளையிடும் நிற்கும் அப்படி அந்த மாதிரி அந்த படகு என்ன பண்ணிச்சான் சரி பரவாயில்ல நம்மளை வந்து இயேசப்பா காப்பாத்திருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிச்சான் மூணாவது மரம் வந்து மரத்தில் வந்து சிலுவை செஞ்சாங்களாம் அந்த ஆனால் அந்த மரம் ஆசைப்பட்டது என்ன உயரமாக வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டது ஆனால் நடந்தது என்னன்னா அந்த சிலுவையில் தான் நம்முடைய இயேசப்பாவை என்ன பண்ணாங்க சிலுவையில் அரைஞ்சாங்க அந்த மரம் நாம் நினச்சது ஒன்று ஆனால் நடக்கிறது வேற இயேசப்பா எனக்குள்ளே அடிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டான் அதே போல தான் நம்மளும் அதே போல தான் நீங்களும் நம்ம என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை எனக்கு அப்பா அம்மா எதுவுமே செய்ய மாட்டுறாங்க அப்படின்னு நினச்சிக்க கூடாது நம்ம நினைக்கிறது ஒன்று நம்ம நடக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் நமக்கு நடக்கிறது வந்து இயேசப்பா நல்லபடியாக நடத்திக்க தருவார் நம்ம நினைக்கிறத விட அற்புதமாக நடத்துவார் நம்ம என்ன நினைக்கிறோம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும்னு கேட்குறோம்ல ஆனால் அதை விட இயேசப்பா என்ன பண்ணுவார் நம்மளுக்கு பெஸ்ட்டாக கொடுப்பார் அதுபோல் தான் வேத வசனம் சொல்லுது நீதிமொழிகள் 19:21 மனுஷருடைய எண்ணங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தருடைய யோசனையை நிலை நிற்கும்னு சொல்லுது உணர்வடி சொல்லாமா நீதிமொழிகள் 19:21 மனுஷருடைய இருதயத்தில் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும் இன்னொரு சொல்லலாமா நீதிமொழிகள் 19:21 மனுஷருடைய இருதயத்தில் சொல்லுங்க மனுஷருடைய இருதயத்தில் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் ஆமாம் குட்டீஸ் அதே போல் நம்ம நினைக்கிறது நாம் நான் ஜபம் பண்ணக்கூடாது ஆண்டவர்கிட்ட என்ன ஜபம் பண்ணணும்னா என் வாழ்க்கையில் இயேசப்பா என் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கட்டும் அப்படின்ட்டு ஜபம் பண்ணோம் சரிங்களா பாய் ஓகே குட்டீஸ் உங்களுக்கு கதையெல்லாம் ரொம்ப பிடிச்சிதா இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்காக முத்துவனை வந்து ஒரு சின்ன மனப்பாட வசனம் சொல்லி தர போறாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்களோட அந்த மனப்பாட வசனத்தை கத்துக்கலாமா ரெடியா ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்ப அண்ணன் உங்களுக்காக வந்து ரொம்ப ஒரு அருமையான கதையை சொன்னாங்க அந்த கதையில பாத்தீங்கன்னா மூணு மரங்களை பத்தி சொன்னாங்க அந்த மூணு மரங்களும் என்ன நினைச்சிச்சு தங்களை குறித்து தானே எண்ணங்களை வந்து அதை வச்சிருந்துச்சுங்க ஆனா இயேசப்பா வந்து அந்த மூன்று மரங்களை குறித்து ஒரு மிக உயர்ந்ததான ஒரு திட்டத்தை வச்சுருந்தாங்க அதுபோல் வேதத்துலேருந்து ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம் நீதிமொழிகள் 19:21 மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும் என்ன குட்டீஸ் வசனம் எப்படி இருந்துச்சு இப்போ அண்ணன் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அண்ணன் கூட ரிப்பீட் பண்ணுங்கள் ஓகேங்களா போகலாமா
மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். சூப்பர் குட்டீஸ், எல்லாரும் நல்லா சொன்னீங்க. எல்லாரும் வந்து மறக்காமல் இந்த வசனத்தை வந்து டெய்லியும் சொல்லி கர்த்தர் உங்களுக்கான வைத்திருக்க திட்டத்தை எல்லாரும் நம்ம அதை மேற்கொண்டு அதுபடி செய்யணும். ஓகே குட்டீஸ், பாய். ஹலோ குட்டீஸ், இது வரைக்கும் ப்ரோக்ராமில் இருக்க எல்லா பகுதியும் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது கூட கடைசியாக இந்த ப்ரோக்ராமோட கடைசி பகுதியாக ஒரு எக்ஸைட்டிங் எக்ஸ்பிரிமெண்ட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் எல்லோரும் எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்க ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த பகுதி நேராக கடந்து போகலாம், வாங்க போகலாம். ஹலோ குட்டீஸ், நம்ம இப்போ சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கையில் ஒரு பலூன் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே பலூனாக ரொம்ப பிடிக்கும்ல. பலூனாக நிறைய கலர்ஸில் இருக்கும், நிறைய டிசைன்ஸில் இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே அதை ரொம்ப ஆசையாக வாங்கி என்ன பண்ணுவோம், விளையாடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பலூனை ஒரு மனுஷனாக வச்சுக்க போகிறோம். ஓகேயா? இந்த மனுஷனுக்கு ஒரு பேர் வைக்கலாமா? நம்ம எல்லாருக்கும் பேர் இருக்குல்ல, இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம். இதுக்கோட பேர் என்ன தெரியுமா? ஜாஷ்வா. பேர் என்னது? ஜாஷ்வா. ஓகே, நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சிரித்த முகமாக அழகாக இருப்போம். சிரிச்சிங்கன்னா எப்படி இருப்பீங்க? எல்லாருமே அழகாக இருப்பீங்க. ஆனால் சோகமாக உம்முன்னு இருந்தால் யாருக்காவது பிடிக்குமா? யாருக்குமே பிடிக்காது. இந்த ஜாஷ்வா கூட பார்த்தீங்கன்னா நல்லா சிரித்து நல்லா அப்படி பெருசாக இருந்தால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், ரொம்ப விரும்பி என்ன பண்ணுவோம், போய் வாங்குவோம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த ஜாஷ்வாவோட நிலைமை பார்த்தா யாராவது வருவீங்க ஜாஷ்வா கிட்ட? யாருமே வரமாட்டோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாஷ்வாக்குள்ளே நிறைய என்ன இருக்குது? கவலை இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில் கூட நம்ம அப்பா அம்மா கிட்டே போய் ஆசையாக எல்லாத்து கேட்போம், எனக்கு இது வாங்கித்தாங்க அப்படி சொல்லிட்டு. அவங்க இன்னும் வாங்கித்தரமாட்டேன் அப்படி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப சோகமாக போய் என்ன பண்ணுவோம்? ஒரு மூலையில் உட்காந்துப்போம். நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லுவோம். உம்முன்னு என்ன பண்ணியிருப்போம்? உட்காந்துட்டு இருப்போம். அப்படி தான் இந்த ஜாஷ்வாவோட வாழ்க்கையில் என்ன இருக்குது? இப்போது கவலை இருக்குது. ஜாஷ்வா சிரிக்காமல் எப்படி இருக்கான்? உம்முன்னு இருக்கான். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, மன மகிழ்ச்சி முகம் மலர்ச்சியை தரும், மன துக்கமோ எலும்புகளை நொறுக்கும் அப்படி சொல்லி போடப்பட்டிருக்கு. அதே போல் இன்னொரு வேதத்தில் இன்னொரு வசனம் போடப்பட்டிருக்கு. என்னென்னா கர்த்தராகிய இயேசு என்ன சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய பாரங்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா விண்ணப்பத்தின் மூலமாக, அதாவது ஜபத்தின் மூலமாக நீங்கள் யாருக்கு தெரிவிங்க? ஏசப்பாவுக்கு தெரிவிங்க. ஏன்னா ஏசப்பாவால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஏசப்பாட்ட உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் கவலையாக இருக்கோ, பாரமாக இருக்கோ, துக்கமாக இருக்கோ, அதெல்லாம் நீங்கள் போய் ப்ரேயர் மூலமாக யார்கிட்ட சொல்லுங்கள்? ஏசப்பா கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் யார் போக்கிடுவா? ஏசப்பா போக்கிடுவாங்க. போக்கி உங்களை எப்பவுமே சந்தோஷமாக யார் வைத்திருப்பாங்க? ஏசப்பா வைத்திருப்பாங்க. இந்த வார்த்தையை இப்போ யார் கேட்டுட்டா? ஜாஷ்வா கேட்டுட்டாங்க. ஜாஷ்வா இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஜாஷ்வாக்கில் இருக்க கவலைகள் பாரங்கள் இது எல்லாருக்கிட்டையும் யார்கிட்ட கொடுக்க போகிறாங்கன்னா ஏசப்பா கிட்ட கொடுக்க போகிறாங்க. ஏசப்பா எங்கேன்னு தேடுறாங்க ஜாஷ்வா. ஏசப்பா எங்கே இருக்காங்க? இதோ நம்மளுக்கு முன்னாடி எழுதியிருக்கு, தெரியுதா? இங்கே ஜீவ தண்ணீராகி இயேசு கிறிஸ்து. இப்போ ஏசப்பா கிட்ட ஜாஷ்வா என்ன பண்ண போகிறாங்கன்னா தன்னுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுக்க போகிறாங்க? ஏசப்பா கிட்ட கொடுக்க போகிறாங்க. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா ஜாஷ்வாவோட வாழ்க்கை? ஓகே, இப்போ ஜாஷ்வா என்ன பண்ண போகிறாங்கன்னா தன்னுடைய கவலைகள் எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட கொடுக்க போகிறாங்க. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா ஜாஷ்வாவோட வாழ்க்கை? பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஷ்வா தன்னுடைய கவலையை சாப்பாட்டை கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க. இப்படி இப்படி ஜாஷ்வாவோட வாழ்க்கை பாருங்க, அப்படியே மாறி வா. ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா, ஒரு சிரிக்கிற ஒரு வாழ்க்கையா. எப்படி இந்த ஜாஷ்வா பாருங்க இப்போ ரொம்ப ஹாப்பியாக மாறிட்டாங்க, தெரியுதா? ஸோ நீங்களும் உங்களுடைய கவலைகள் உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் யார்கிட்ட சொல்லுங்கள்? ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள். நிச்சயமாக ஏசப்பா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய எல்லா கவலை எல்லாத்தையும் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? தீர்ப்பாங்க. ஓகே குட்டீஸ், இந்த கேண்டி ஸ்பாட்டில் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். நல்ல சூப்பரான டான்ஸ், ஆக்ஷன், சாங், அது இல்லாமல் ஒரு அழகான குட்டி கதை, ஒரு சூப்பரான மனப்பாட வசனம், நல்ல எக்ஸைட்டானடான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், இப்படி ஒவ்வொன்றும் நம்ம எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்போம். இப்போ உங்ககிட்ட பாய் சொல்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. ஸோ
நெக்ஸ்ட் கேண்டி ஸ்பாட்டில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் தரோம். நீங்கள் கீழே எங்கள் நம்பர் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும்னு இருந்ததுன்னா, ஜெப தேவைகள் இருந்ததுன்னா நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். ப்ளஸ் அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் ஒரு ஆப் பண்ணுறோம், பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் வேர்ல்ட்னு ஒரு ஆப் பண்ணுறோம். இந்த ஆப்பில் நாங்கள் எஸ்பிஎஸ் அதாவது விபிஎஸ் சொல்லி ஒரு சிலபஸ் பண்ணுறோம். அந்த சிலபஸ்க்கான எல்லா மெட்டீரியல்ஸ், சாங்ஸ், வீடியோஸ், ஆடியோ எல்லாமே ட்ராக்லேருந்து எல்லாமே அதில் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் எஸ்எஸ் சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு சண்டே ஸ்கூல் சிலபஸ் நடத்துகிறோம். அந்த சண்டே ஸ்கூல் சிலபஸும் பார்த்திங்கன்னா மூணு லாங்குவேஜில் நடத்துகிறோம். அது பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் நடத்துகிறோம். அதுவும் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மளோட மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் வேர்ட் ஆப்பில் கிடைக்குது. அது இல்லாமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா சம்மர் பைபிள் ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் சொல்லி இருக்குது. அதுவும் இல்லாமல் வேர்ட் டெலிவிஷன் சொல்லியிருக்கு. இந்த ரெண்டு சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா ஆக்ஷன் சாங்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். ட்ராக் எல்லாமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த சேனலை போய் பாருங்கள், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் பென் அக்கா மற்றும் எங்களுடைய டீம். பை பை.